ulur angkat dah. Tundil sikki vittar. Ayyo male vandu. Avan nanenju poi vandu nikkar. 25 veettukku mela katti mudikkapattar. Na orva 40 sa mudigiro arisi. Oru kai pettu pettu poichu. யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட நான் வந்து 10 வருஷமா பிரான்ஸ்ல இருந்தேன். விட்டுட்டு வந்து நான் ஜப்பானே. கரிமிளகாய் எவ்வளவு விக்குது? 1000 1000 ரூபாய். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையில் காணி வீடுகளை வாங்கவோ விற்கவோ நீங்கள் முயற்சி செய்வீர்களாக இருந்தால் திரையில் தெரிகிற இந்த தொடர்பின் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை அறிஞ்சு கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனமூர்த்தி பவனேசன். இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். முதல் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் பயணம் செய்து வாரம். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற கைதடி என்ற ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். கைதடியில் என்ன இருக்குது, ரசிக்கிற மாதிரி என்ன இருக்குது, வரலாறு சார்ந்து என்ன இருக்குது, அந்த ஊர் சார்ந்தவர்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ என்ன பார்த்துட்டு, என்ன தம்பி உங்களை பார்க்க முடியாமல் இருக்குது, தலையில நனைஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்க என்ன பார்த்து கேட்டா, அரமணத்தி காலத்துக்கு முன்னே ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் காணொளி பதிவு செய்து கொண்டிருந்த நேரம் பலத்த மழை கொண்டு வந்துருது. நாங்கள் இந்த இடத்துல இருந்து அந்த காணொளி பதிவு செய்கிறத நிறுத்தி போட்டு அப்படியே இந்த பக்கமாக போய் அதில் ஒரு கட்டிடம் இருந்ததோ அந்த கட்டிடத்துக்குள்ளே இருந்து தான் திரும்ப மழை விட்டதுக்கு பிறகு இந்த இடத்த வந்து மீண்டும் இந்த காணொளியை பதிவு செய்கிறோம். நான் உங்களுக்கு மட்டிவிலுக்கு போகும்போது ஒரு பாலம் காட்டியிருந்தேன், வண்ணாத்தி பாலம். இந்த தண்ணி அப்படியே போய் வண்ணாத்தி பாலம் ஊடாக தொண்டைமானாருக்கு போகுதுன்றதை இந்த இடத்த உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த பாலத்தில் வந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிற எண்ணிக்கைன்றது கூட, இப்போ நான் நிற்கிற இந்த வீதி மானிப்பாய் கைதடி வீதி என்று சொல்வார்கள். அப்படியே மானிப்பாய் ஊடாக அப்படியே வந்தால் கைதடின்றது A9 வீதியில் போய் ஏறலாம். இந்த வீதி எப்போவுமே பரபரப்பாக இருக்குமன்றதை பதிவு செய்து கொள்கிறேன். நாங்கள் மழை பெய்து கொண்டிருக்கேக்கே நிறைய வாகனங்கள் போக்குவரத்து செய்தது. நீ தூண்டில் போட்ட அப்படிக்கிறீங்க உள்ளூர் அங்கட்டும் என்ன மாதிரி மீன்கள் அதிகமாக கிடைக்கிறது? மழை நேரம் இது மேலே தண்ணி பாய் இதுமே இது தண்ணி எந்த அளவுக்கு தண்ணி வரும்? பார்த்தீங்களா ஒரு மீன், மீன் பார்த்தீங்களா சிலாபி தூண்டில் சிக்கி விட்டார் ஐயா. ஒரு 20 தடவைக்கு மேலே போட்டெடுத்த ஒரு மீன் அம்பிட்டுருக்குது. சரி, நாங்கள் ஐயாக்களோட கொஞ்சம் நின்று அந்த மீன் பிடிக்கிறத பார்த்து நாங்கள் அந்த தூண்டில் வந்து நாங்கள் இது வரைக்கும் போனதில் வீச்சு வலை வலை வீசி பிடிப்பார்கள். ஆனால் இங்கே வந்து தூண்டில் போட்டு தான் பிடிக்கிறார்கள். தண்ணி எந்த பக்கம் ஓடுதுன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கமாக ஓடுது. மழை குறைவுன்றதால் மழை அதிகமாக பெய்து அங்கே தண்ணி தேங்குகிற நேரத்தில் தண்ணி இந்த பக்கமாக ஓடி போய் தொண்டைமானாறு கடலோட கிளக்கும். நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன இடங்கள் இருக்கோ அந்த இடங்களை போய் பார்க்க போகிறோம். மழை பெய்ததால் ஒரு மணித்து காலம் அப்படி தாமதமாகிவிட்டது, ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்தது அப்போது நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்யும்போது மழை பெய்த நேரம் அந்த கையில் வந்து தண்ணி மழை துளி வந்து விழ இவ்வளவு சுள்ளண்டு இருந்தது, அப்படி வலியே இருந்தது. இப்போ வெயிலுக்குள்ளால் பயணம் செய்கிறோம், வெயிலும் கையை வந்து வாட்டி வதச்சி கொண்டு இருக்குது. மழை இருக்கும்போது என்னடா இது மழை இப்படி பெய்யுது, கொஞ்சம் வெயில் இருந்தால் நல்லா இருக்குமெண்டு சொல்லுவோம். இப்போ வெயில் வந்ததுக்கு பிறகு என்னடா இப்படி வெயிலாக இருக்குது, கொஞ்சம் மழை இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். ஆக கொஞ்சம் நடுத்தரமான நிலையில், கொஞ்சம் மப்பு மந்தாரமான நிலையில் இருந்தால் தான் கொஞ்சம் பயணத்துக்கு இலவாயிருக்கும். வானம் எவ்வளவு வெளிச்சு போயிருந்தது, இப்போ மழை முகில் இப்படியே சுத்த வர இருக்குது பாருங்க. கிடைக்கிறதான் வானம் தெரியுது. எனக்கு என்ன திரும்பவும் மழை வரப்போதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா மழை துளி விழுந்து கொண்டது தெரியுதா? இந்த வீதியினுடைய இரண்டு பக்கங்கள்லையுமே கடல் மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இங்கே அலையும் அப்படித்தான், இங்கே அலையும் அப்படித்தான். கைதடி அந்த ஊரின் குடியிருப்புகள் இந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது. இது தாழங்காயினுடைய மரம், தாழ மரம்.
குறைவான குடியிருப்புகளாக தொடங்கி தொடங்கி அப்படியே கொஞ்சம் போக போக நெருக்கமாக வரும். இதில் கலைவாணி பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. மழை வருதுன்னு போட்டு அப்போது வந்து நின்ற இடத்துலேயே திரும்பவும் வந்து நிற்கிறோம். பலத்த மழை பெய்யுது. பத்திரிகையெல்லாம் இருக்கு, இது இந்த வாசித்து கொண்டு இருக்க போகிறோம். மழை ஓரளவு ஓஞ்சதுக்கு பிறகு போகிறோம், வாசிக்க போகிறோம். பூஞ்சோலை ஒன்று இருக்குது, இளந்தளிர் தான் இந்த பூஞ்சோலைக்கு பெயர். இந்த வீதியால் நேராக போனால் கைதடி சந்தி வரும். நாங்கள் அங்கே போகிறதுக்கு முதல் இதில் ஒரு குறுக்கு வீதி போகுது, இந்த பக்கம் போய் வருவோம். முத்துக்குமாரசாமி வீதியாம் இந்த வீதிக்கு பெயர். ஒரு கிராமப்புறம் தான், பாருங்க தென்னம்பிள்ளைகள் நிறைய நிற்குது. பாருங்க நல்ல ஒரு வடிவான இடம் மாதிரி தெரியுது, நிறைய தென்னை மரங்கள் நிற்குது பாருங்க. மழை காலம், அதுவும் நாங்கள் இப்போ வந்தது மழை பெய்கிற நேரம் என்பதால் வீதியில் யாரையுமே காண முடியாது, குறைவாக தான் இருக்கும். அப்படி இப்படி எங்கேயாவது யாரையாவது கண்டால் நாங்கள் ஒரு சில விடயங்களை கேட்டறிவோம். இங்கே வந்தீங்களா இந்த வீட்டை? ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது, உண்மையிலேயே அருமையாக இருக்குது. இந்த வீட்டுக்கார அண்ணன் யாராவது பார்த்தா சொல்லுங்கள், நான் வந்து ஒரு தனி காணொலி எடுத்து போட ஆசைப்பட்றேன். கைதடியில் இருக்கிற ஒவ்வொரு இடமாக நான் பார்த்து கொண்டு வரேன். இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்றது உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு முதல் இந்த வீதியால் வந்த நான் அப்படியே பார்த்தா இந்த இடத்தோட அந்த வீதி முடியுது. இந்த இடத்துல நின்று அப்படியே சுற்றி பார்த்தா தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா தோட்டம், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா தோட்டம் அண்டு தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. நான் இதுவரைக்கும் யாழ்ப்பாணத்தில் பயணம் செய்த அதிகமான ஊர்களில் தோட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே வெவ்வேறு பயிர்களை செய்கிறார்கள். நாங்கள் கைதடியில் என்ன பயிர்களை அதிகமாக செய்கிறார்கள், என்னென்ன வித்தியாசமான முறை இருக்குன்றத ஒரு அண்ணாவோட கதை தறிய போகிறோம் வாங்குவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி நிறைய பயிர்கள் இருக்குன்னா இங்கே என்ன பயிர் அதிகமாக செய்யணும்? இங்கே வந்து முளாக்கண்டு தான் அதிகம் கூட, பொயிலக்கண்டு முளாக்கண்டு. வெங்காயம் அந்த பயிர்கள் இங்கே வெங்காயம் வைக்கிறதான் குறைவு. இங்கே இந்த இடத்த மட்டும்தான் தோட்டம் இருக்கா கைதடியில்? கைதடியில் வந்து நிறைய தோட்டம் இருக்கு. கைதடி வந்து நிறைய தோட்டங்களில் இப்படியே சுற்றி அங்கே பொறுக்கோ வரும். தோட்டங்கள் அதிகமாக அதிகமாக இருக்கு. இது வந்து எங்கள் அப்பாவுடைய தோட்டம் தான் இவ்வளோ. அதைத்தான் செய்கிறேன். எந்த ஒரு ஆட்சியிலையும் சம்பளத்துக்கு கண்டு பிடிக்கிறீர்கள். அவருக்கு வந்து இப்போ வந்து 76 வயது. தான் தான் மாடு ஊட்டி வளம் முழுகிறது. மாடு ஊட்டியா இப்போ முழு மாடு உண்மையை கட்டி நிற்கும். அடடா, அவருடைய வயசுக்கு நாங்கள் வேலை செய்வோம் வந்து நினைச்சு பார்க்கலாது. தனிங்க பரவுவர், தனிங்க நடுவர். நீங்க இதுக்குள்ளங்கிறது இல்லையா? இல்லை, நானும் அவரும் அதைத்தான் அதைத்தான் தனியாக செய்கிறாரு. அவருக்கு துணையாக இருக்கிறீங்க, துணையாக தான் நிற்கிற மொழியே. அவரோட நாங்கள் வேலை செய்வோம் உண்டு. விடு கொடுத்து வேலை செய்யலாது அந்த கால ஆக்களோட. விடு கொடுக்கலாது. அவர் வந்து நீ இதுவல் முடிய கூடப்பயிர் செய்வேன். குரக்கன் சாமியல் திணியன்றெல்லாம் போடுவேன். என்ன மாதிரி இப்ப சில இடங்கள்ல செம்பாட்டு மண்ணா இருக்கும், சில இடங்கள்ல அந்த தரவையிலம், அந்த சில இடம் வந்து அந்த அங்கால கொஞ்ச இடம் செம்பாட்டு மண், இது வந்து ஒரு மணல் தன்மையான. இதுல என்ன மாதிரி பயிர்கள் விளைகிற தன்மை? இல்ல, இதுல பயிர்கள் நல்லா வரும். முலாண்டு பொயிலக்கண்ணு சொன்னா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் அப்ப ஒரு 800,000 ரூபாய்க்கு பொயில விடுத்தார். 390 ரூபாய் மிரவள்ளி விற்ற. நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நான் வந்து 10 வருஷமாக பிரான்ஸில் இருந்தேன். அங்கே பிடிச்சிட்டேன், பிடிச்ச உடனே டிபோர்ட் பண்ணிட்டேன். அதோட நான் அக்காவை சொல்லிச்சேன் இங்கே போகணும். பிரான்ஸ் ஆகிதான் நல்லா இருக்கு. இங்கே வந்து நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒரு கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அங்கே வந்து வேலை வேலை என்று ஓடுவோம் மொழியே சந்தோஷம் கிடையாது. இதுதான் சந்தோஷம். மலையல் இதுவல் பண ரீதி என்று அங்கே தான். ஆனால் வாழ்க்கைக்கு இதுதான் சரி. மகிழ்ச்சியாக வாழலாம். நீங்கள் வேற எங்கேயும் வெளிநாட்டுக்கு போகிற எண்ணம் இருக்கா? இல்லை இல்லை, இனி போகிற எண்ணங்கள் இல்லை. சில பேர் என்ன யோசிப்பாங்க, பிரான்ஸ் தானே பிடிச்சி போட்டாங்க, இந்த நாட்டுக்கு போகும் வேறு நாட்டுக்கு பிடிக்கின்றும் இல்லை. இனி போகிற அளவுக்கு நான் இல்லை. சரி, என்ன கிடைச்சதில் மகிழ்ச்சி என்ன? ஐயோ, மழை வந்துடுது. ஒரு கொட்டிலுக்குள்ள நிற்கிறோம். தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு அறையண்டே சொல்லிக்கொள்ளலாம். இதுக்குள்ள கிளப்பு இருக்கு பாருங்க. அந்த அண்ணா சொன்னவர் அண்ணா அப்பா மாடு பூட்டித்தான் உழுகுறதுண்டு. நான் ஓரளவு தான் நம்பினேன். ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே மாடு பூட்டித்தான் இந்த காலத்திலேயே உழுது கொண்டு இருக்கிறார் ஐயான்றது
கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இப்போ அங்கே பலத்த மழை பெய்து கொண்டு இருக்குது. இது மிளகாய் தோட்டம், அந்த பக்கம் நிறைய தோட்டங்கள் இருக்குது. தண்ணி உள்ளு கிடைக்குது. ஆமாம்மா, 11 மணி அப்படி வந்து காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது மழை வந்தது. இப்போ இந்த இடையில விட்டுட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு திரும்ப போய் அந்த இடத்துல நின்று காணொலியை பதிவு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு இடைப்பகுதியில் மழை வந்துச்சு. பிறகு அந்த இடத்துல நின்று ஓய்வெடுத்து போட்டு பிறகு இந்த தோட்டப்பகுதிக்குள்ளே வந்து நின்று பார்க்குறோம். திரும்பவும் இந்த இடத்த மழை வந்துடுது. என்னென்னு இன்றைக்கு இந்த காணொலியை பதிவு செய்து முடிக்க போகிறோமோ தெரியாது. ஆனால் ஐயா அவன் நனைஞ்சு போய் வந்து நிற்கிறார். மழை வந்தால் தான் விவசாயம் வறுக்குமேன் ஐயா. மழை வந்தால் தான் விவசாயம் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஆ, எத்தனை கலப்பை வச்சுருக்கீங்க? 6 கலப்பை வச்சுருக்கீங்களா? ஏ, நீங்கள் இப்போ என்ன லேண்ட் மாஸ்டர் டிராக்டர் போட்டு விழுவுறாங்க? தண்ணி வாக்குறதுக்கு, அந்த மிளகாய் கண்ணுக்கு தண்ணி வாக்குறதுக்கு. பார்த்தீங்களா, இந்த காலத்தில் அந்த பூவாளி எல்லாம் வச்சு வாக்கினு நீங்கள் அது நட்டு போட கண்டு வா. ஆ, பார்த்தீங்களா, இது மிளகாய் கண்டுக்கு பாதிப்பு இல்லையா? மழை பூவாள் வெங்காயங்கள் ரெண்டா தான் பிரச்சனை. வெங்காயம் அழு. நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஒரு கிணறு இருந்தால் சுத்த வர நிறைய தென்னை மரங்கள் நிற்குமெண்டு. அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கோ, கிணத்தை சுற்றி ஒரு 6-7 மரமாவது நிற்குது. சரியா நினைஞ்சு போச்சு, தான் நான் விட்டுட்டு ஓடிட்டேன் மழை பெய்யுதுன்ற இதில். இங்கே பார்த்தீங்களா, நான் மழை மழை என்று திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு எப்படி கோபம் வருமோ. என்னடா மழை மழை என்று மழைன்றா பெய்யும் தானே என்ன மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எங்களுக்கு சரியான தொந்தரவாக இருக்குது, திரும்ப திரும்ப மழை பெய்து கொண்டிருக்கிறதால. கைதடியில் இந்த இடத்துல பாருங்கோ, ஒரு கோயில் இருக்குது. அரச மரம், சுத்தவர மரம் தான் நிற்குது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இது பெரிய தம்பிரான் கோயிலாம். நாங்கள் இந்த கைதடி என்ற இடத்துக்கு வரும்போது நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம். இப்போ நான் நிற்கிறது ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல பாருங்கோ, நிறைய கொடி கட்டி இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் உடுப்புகளை செலவை செய்து காய விட்டு அதை வந்து திரும்ப கொண்டு போய் கொடுப்பார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். அவர் ஐயாவும் நிற்கிறார், அந்த ஐயாவோட கதைக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயாவுக்கு என்ன பெயர்? எனக்கு மதிகாந்தன். உன்ன இடம்? இடம் கைதடி மேற்கு, இவ்விடம் தானே. ஆ, சரி சரி. நீங்கள் இதில் என்ன மாதிரியான செயற்திட்டங்கள் இருக்கு? திட்டமிட்டு என்ன, நாங்கள் என்ன உடுப்புகள் எடுத்துக்கொண்டு வந்து கழுவி அயன் பண்ணி கொடுத்தா எங்களுடைய வாழ்க்கை செலவு அதுக்கு ஆதாரம். இப்போ சராசரி நீங்கள் எவ்வளோ காலமாக இதை செய்கிறீங்க? நான் இப்போ 18 வயதில் துவங்கினேன். இப்போ 55 வயசு. 18 வயதுலேருந்து இதே இடத்துல தான். சில இடங்கள்ல அந்த குளம் மாதிரி இருக்கும். ஓ, அது அங்கே அதில் இருக்கு. அங்கே இருக்கு, அங்கே அதில் இருக்கு, குளம் இருக்கு. கொஞ்சம் தள்ளி போ, அதில் தான் இப்போ காலிக்கு வந்து இங்கே போடுறோம் நாங்கள். மறுபடி மோட்டர் இருக்கு, வசதி கரண்ட் வசதி. மோட்டரில் தண்ணி அடிச்சு, தொட்டிகள் இருக்கு, தண்ணி அடிச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் 100 உடுப்பண்டா 2-3 தொட்டி அடிப்பான். தண்ணி அடிச்சு போட்டு உண்டு கழுவி, இப்போ இந்த மெத்தத்தக்க போட்டு கழுவி, மெத்தத்தக்க போட்டு துப்புராக்கி போட்டு தான் இந்த நீலங்கஞ்சி ரெண்டு குடியில் காய போட்டு எடுக்கிறோம். அந்த இப்போ எப்படி, எத்தனை மணிக்கு வருவீங்க? ஓ, நாங்கள் சில கூட வந்தா 6 மணிக்கும் பெறுவோம், சில 4 மணிக்கும் பெறுவோம், 4-5 மணிக்கும் அப்படி. வேலைக்கு வர்றது, வேலை வரண்டா வேலைக்கு வேலை முடியும். சராசரி எத்தனை மணிக்கு முடியும் நீங்கள் எல்லாம்? அது உடுப்பு தொகையை பொறுத்த. இன்றைக்கெல்லாம் மலையண்ட வழியா இது இல்லாட்டி நாங்கள் 1:30 வீட்டை போயிடுவோம். அந்த மலையண்ட வழியாக போடுறதும் இந்த காய போடுறது எடுக்கிறது காய போடுறோம். இங்கே காய, இங்கே இந்த உடுப்பு அந்த உடுப்பு அப்படி காய இல்லைவாங்க, அப்படியே கிடக்குது, அப்படியே இருக்குது. உடுப்புகள் வந்து இந்த ஊர் சார்ந்தவர்களா இல்லை எல்லா இடங்கள்லேருந்து வருமா? அது வெளியிலேருந்து எடுக்கிறோம், யாழ்ப்பாணம் எல்லாம் எடுக்கிறோம், சின்ன வெளியே எடுக்கிறது. மற்றது இங்கே கைதறிக்க முடிக்கிறோம் நாங்கள். அப்படி இதெல்லாம் மாறி மாதிரி ஹோட்டல் இது வள்ளச்சிகள் அதில் எடுத்து வந்து. சரி, நன்றி. உங்களை சந்திச்சு கதைச்சதில் மகிழ்ச்சி. இதில் ஒரு கோயில் இருக்குது. இது கைதடி மேற்கில் இருக்கிற ஒரு கோயில், முருகன் கோயில். கைதடி மேற்கு இந்த வீதி நாங்கள் பயணம் செய்கிற பிரதான வீதி. இதில் பாருங்கோ, சரஸ்வதி கலை அரங்கு என்ற ஒரு அரங்கு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கோ, ஒரு திருவள்ளுவரனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்குது, பெரிய சிலை. இது வைரவர் கோயில்.
அடுத்த கட்டமாக கைதடி சந்தி நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். போகிற நேரத்தில் என்னென்ன இடங்கள் இருக்கோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மழை பெய்ததால் நேரம் போனதே தெரியல. மழையே பெய்யாத மாதிரி இருக்குது பார்க்குற நேரம், ஆனால் அவ்வளோ பெரிய மழை பெய்ததுன்னு மூன்று மலைக்குள்ள மாட்டுப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும். இனிமே சாப்பிடல, சரியாக பசிக்குது, 3 மணிக்கு மேலே ஆகுது. அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு சாப்பாட்டு கடை வந்தால் அங்கே சாப்பிடணும், கட்டாயமாக சாப்பிடணும். ஏனெண்டா உண்மையிலேயே வயிறு வந்து அப்படி ஒட்ரண்டு விராண்டி கொண்டு நிற்கிற மாதிரி தெரியுது. காய்தடி சந்திக்கு கிட்ட வந்துட்டோம். சந்தி கொஞ்சம் பரபரப்பான சந்தி இந்த இடத்துல இருக்குது. கைதடியில் யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்ட மக்களையும் 1984-8-13 படுகொலை செய்யப்பட்ட பலநோக்கு கூட்டுறவு சங்க பணியாளர்களையும் நினைவு கூறும் நினைவு தூபி அந்த கைதடி சந்தி. இதில் கைதடி சந்தை இருக்குது, ஒரு குட்டி சந்தை தான். இந்த சந்தை பற்றி அண்ணாவோட கதைக்கலாம். வணக்கம் அண்ணா. சொல்லு. அண்ணாக்கு என்ன பேர்? தயானந்தன். தயானந்தன். நீங்கள் எவ்வளோ காலம் இதில் ஒரு 5-6 வருஷம் தான். 5-6 வருஷம். அதுக்கு முதல்ல இருந்து இதில் இருக்குது. இந்தந்த பகுதியிலேருந்து சந்த மரக்கறி வாங்க வரவங்க கூடுதலாக? இது இந்த ஊர் மக்கள் வருவாங்க. ஊர் மக்கள் தானே? வெளியிடத்துலேருந்து வருது. வெளியிடத்தில் வர குறைவு. குறைவு தானே? என்னென்ன மாதிரியான மரக்கறி அதிகமாக வாங்குறாங்க? இங்கே வந்து எல்லா மரக்கறையும் பண்ணுறாங்க. நீங்கள் 5 வருஷமாக இது செய்கிறீங்க தானே? ஆரம்பத்தில் இருந்த விலைக்கும் இப்போ இருக்கிற விலைக்கும் என்ன விலை வித்தியாசம்? இப்போ விலைவாசி கூட. சராசரி ஒரு உருளைக்கிழங்குன்னு எடுத்துக்கொண்டா என்ன மாதிரி அதிகம்? உருளைக்கிழங்கு அப்போ 60-70 ரூபா விற்றது, இப்போ இன்றைக்கு 200-240 ரூபா வரைக்கும் போது. இப்போ இந்த மரக்கறிகளுக்குள்ளேயே அதிகமான விலை விற்கிறது இது கரிமிளகாய். கரிமிளகாய் எவ்வளோ விற்குது ஒரு கிலோ? 1000 ரூபாய். 1000 ரூபா? அது அந்த காலத்தில் எவ்வளோ விற்றுருக்கும்? அது என்ன 150 ரூபா விற்றுருக்கும். வெங்காயம் என்ன மாதிரி இப்போ போகுது? சின்ன வெங்காயம் கூட விலை விற்குது. ஆ சரி. என்ன விலை போகுது இப்போ? 600-650 ரூபா விற்கும். ஆ சரி. சரி அண்ணா, நன்றி உங்களோட கதை. வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாக்கு என்ன பெயர்? ஜெயந்தி. ஜெயந்தியா, நீங்க எவ்வளவு காலம் இதுல சந்தை வைத்திருக்கீங்க? இப்போ 6-7 வருஷம் நடத்துறோம். 6-7 வருஷமா நடத்துறீங்க. என்ன மாதிரி உங்களுக்கு வியாபாரம் சரியா இருக்குதா? சரியா இருக்குது. இப்போ விலைவாசிகள் கூட. இப்போ முதல் வந்து அதிகமாக மரக்கறி வாங்கி சாப்பிடுவாங்க, ஆனால் இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு மரக்கறி வாங்குறது எண்ணிக்கை என்பது? ரெண்டாலும் குறைவே தான் வாங்குங்க, விலை கூட தானே. இப்போ நீங்கள் சில மரக்கறிகளம்மா கொஞ்சம் ஒரு 5-6 நாளுக்கு இருக்கும், சில மரக்கறிகள் அடுத்தடுத்த நாளே பழதாப்போம். அப்போ அதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்குறீங்க நீங்கள்? என்னென்னா இப்போ வாங்குறது குறைவுன்னு சொல்கிறீங்களா, அதை வச்சுக்கோ. அதுக்கு என்ன செய்வீங்க? அது அழகினால தங்களில் தான் அனுப்பிடுவோம். சரியம்மா. நான் சந்தையில் பாருங்கள், எல்லா வகையான மரக்கறியுமே இருக்குது. கத்தரிக்காய் எப்படி பண்ணுது கொஞ்சம் பார்த்தா, நாங்கள் மரக்கறியை தேர்ந்தெடுத்து வாங்கக்கூடிய மாதிரி எல்லா வகையான மரக்கறியுமே இருக்குது. ஒரு குட்டி சந்தை தான். இதுக்கங்கால இறைச்சி கடை இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. பூமரங்கள் நட்டு கொண்டிருக்கணும். 9 வீதியில் நாங்கள் ஏறிட்டோம். எல்லா வகையான கடைகளும் இருக்குது, வங்கிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் பரபரப்பான இடம் தான். நிறுத்த பார்த்தீங்களா? என்ன நிழல் தன்மையாக இருக்குன்னு. மிச்சகர வண்டி தரிப்பிடம், இதில் எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது. சரிசா, சாப்பிட்றதுக்கு முதல் நேர போய் அதில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே வரைக்கும் போய் வருவோம். பார்த்தீங்களா, பெரியோர் கோயில் நல்லா இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. இந்த 9 வீதியால் பயணம் செய்கிறதில் அதிகமானவர்கள் இந்த கோயிலில் நின்று வணங்கித்தான் போகிறார்கள். நான் இப்போ நிற்கிற இந்த கோயிலின் உள்பகுதியை பாருங்க, அப்படியே முன்னுக்கு வந்தீங்கன்னா தெரியும். இந்த கோபுர அமைப்பு வந்து கருங்கல் வேலைப்பாடு மாதிரி தெரியுது. நான் அந்த விடயம் தொடர்பாக இதில் இருக்கிற ஐயாட்ட கேட்கலாம். அடுத்தது 2 பெரிய சிலைகளும் இருக்குது, அந்த சிலைகள் தொடர்பாகவும் அந்த ஐயாட்ட கேட்போம். வாங்கும். வணக்கம் ஐயா. ஐயாவுக்கு என்ன பெயர்? நாகன். சரி ஐயா, இந்த கோயிலின் பெயர் பிள்ளையார் கோயில். இதுக்கு என்ன? கைதடி கற்ப விநாயகர். கற்ப விநாயகர் கோயில். இந்த கோயிலில் பார்த்தா 2 சிலைகள் இருக்கு, பிள்ளையார் சிலை இல்லை, அது என்ன சிலை? துவாரபாலர். அதாவது வந்து வேற உயர்தான் சொல்ற கோயில் காவல்காரன். கோபுரம் வந்து கருங்கல் வேலைப்பாடு மாதிரி தெரியும். கருங்கல் முழுமையாகவே அப்படித்தானா? அதாவது வந்து அந்த வியாழ மட்டம் மட்டும் மேலே மற்றது சீமெண்ட். ஐயா என்ன செய்திருக்கிறீங்க இந்த கோயிலில்? இது ஆதியிலிருந்து இந்த கல் வேலை நாங்கள்லாம் செய்தோம். உங்களுக்கு எவ்வளோ கால சிற்ப வேலை அனுபவம் இருக்கு? அப்பாட தொழில் பரம்பரை பரம்பரையாக செய்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனை கோயில் செய்திருக்கிறீங்க?
அது சொல்ல நடங்காது. சரி சார் சார், இதில் அந்த பிள்ளையார் கோயில் இருக்குது, அப்படி இங்கே வரணும். ஒரு கோயில் இருக்குது, உள்ளால தான் போகணும் போல இருக்குது. ஒருக்கா போய் வருவோம். கைதடி சந்தையில் ஆரியபவன் என்ற ஒரு உணவகம் இருந்தது. நாங்கள் அந்த சந்தை பகுதியில் எங்கே சாப்பாடு கடை இருக்குது, இது நல்லா இருக்குமென்று கேட்ட நேரம், ஆரியபவன் என்ற ஒரு கடை இருக்குது தம்பி சந்தையில், அங்கே போய் சாப்பிடலாம்னு சொல்லிச்சிடும். அப்போ நாங்கள் நேரம் போட்டது தானே, காணொலி பதிவு செய்து கொண்டு சாப்பிட்றதெல்லாம் சாத்தியப்படாதுன்ற போட்டு இங்கே வந்து பார்த்தோம். என்ன இருக்குதுண்டு, அதில் இடியப்ப கொத்து மாதிரி இருக்குது, அடுத்தது சில்லி மிளகாய் பரோட்டா இருக்குன்னு சொல்லிச்சினும். அப்போ தாங்கோ பாப்பம் ரெண்டு போட்டு மிளகாய் பரோட்டாவை வாங்கினோம். அதுக்கு ஒரு சம்பளம் தான் வந்துருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், காணொலியில் சேர்க்கோன்னே யோசிக்கலை. இதில் சாட்சியில் சாட்சி போட்டு தான் இருந்தேன் நான், போனது சாட்சியில். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது இதை கட்டாயம் சொல்லணும்ன்றதுக்காக இப்போ பதிவு செய்கிறேன். இங்கே வேறுமா, இது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது தெரியுமா? அதுக்கு தந்திருக்கிற அந்த சம்பளோட அந்த பரோட்டாவை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. முருகல் தன்மையாக இருக்குது. நான் வீதியில் நின்று காட்டின அந்த கோயிலின் நுழைவாயில் இது. உள்ள போய் பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குண்டு. உண்மையிலே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாத்தீங்க, என்ன பெரிய கோயில். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பெயர் ஐயா? எனக்கு. சரி, இந்த கோயில் ரெண்டு கருவறை இருக்கு அப்படியா? ரெண்டு கோவரமோ? அது ஒன்று சிவன், ஒன்று பிள்ளையார். எப்படி இந்த கோயில் உருவாயின வரலாறு? இந்த கோயில் வந்து முதல் அங்கே இருந்தது, அதில் அந்த கோயில் இருக்க இல்லை, அதில் இருந்தது. வெள்ளக்கார ஆட்சியில் குண்டு போட்டு அதில் அழிஞ்சாச்சு. அதில் ஆட்சியில் அதில் குண்டு விழுந்து குண்டு அது கோயில் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சால் இந்த விக்கிரகம் போய் அங்கே அந்த வயலுக்க கலந்துருது. என்ன இந்த மண்பட்டு இந்த அடுப்பு வழிகள் செய்கிறவங்க மண்பட்டு வர்றது, மண்பட்டு வந்தால் அவங்கள அதில் வெட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல கிழங்கு வெட்டியோ லிங்கம் ஒன்று சந்திச்சிட்டுது, பிள்ளையார் லிங்கம். இன்னும் அதை கொண்டு வந்து முந்தி இங்கே தான் மணியாரன் இருந்தவன், அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போனால் அது பிறகு இதில் கோயிலை வச்சு உண்டாக்கி முதல் பிள்ளையார தான் உண்டாக்கினது. பிறகு சிவன் அம்மன் எல்லாரையும் வச்சு இப்போ எல்லா தெய்வமும் இருக்கு. இந்த கைதடி என்று பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? அது வந்து அந்த மண்பட்டி நாட்கள் ஒரு கைப்பட்டுப்பட்டு போச்சு, அதாவது அதான் கைதறங்கி வந்தது. கைதடி. இதுவரைக்கும் கைதடியில் இருக்கிற ஒரு சில இடங்களை பார்த்துருக்கிறேன். இதுதான் கைதடியான்னு கேட்டால் இதை விட இன்னும் நிறைய இடம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இருள்ற நேரமாகிவிட்டது. அதனால் நான் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், ஒரு ஐயாவை சந்திக்க போகிறேன். ஒரு பள்ளிக்கூட அதிபராகவும் அவர் இருந்திருக்கிறார். அதை விட நிறைய செயற்திட்டங்கள் கைதடியில் முன்னெடுக்கப்படுது. கைதடி என்ற ஊர் எடுத்துக்கொண்டாலே நிறைய பேர் சொல்கிறது, அங்கே வந்து சாதாரணமாக ஒரு வறுமையில் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை மேலே தூக்கி விடுறதில் கைதடி ஒரு முக்கியமான ஊர்ன்னு சொல்லுவாங்க. எனவே அது தொடர்பாக அறிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இப்போ அந்த ஐயாவோட கதைக்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவுக்கு பேர்? எனக்கு பேர் செல்லத்துவ. நான் ஒரு ஆசிரியராக இருந்து தொழில் செய்தேன், பிறகு அதிபராக இருந்தேன் நான். சரி. கைதடி கலைவாணி வித்தியாக. அந்த கைதடி என்று வரும்போது நிறைய பேர் சொல்கிறது, அங்கே வந்து ஒரு வறுமைப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குமெண்டா, அந்த குடும்பத்தை வந்து நடுத்தரத்துக்கோ இல்லைன்னு சொன்னால் இவர்களை மேலே கொண்டு போய் விடுற அளவுக்கு நிறைய முயற்சிகள் செய்கிறதா, வீடு கட்டி கொடுக்குறா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கணும். அதை பற்றி நான் சில தகவல்கள். சனசமூல்யங்கள் எங்கட ஊரில் இந்த சனசமூல்யத்தினாலே கன நல்ல காரியங்கள் செய்த நாங்கள். சரஸ்வதி சனசமூல்யம். ஓ, அப்போ நான் அதில் கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் விட்டு விட்டு 7 தடவைகள் நான் தலைவராக இருந்திருக்கிறேன். ஆனால் அந்த இன்னும் நான் என்றும் இல்லை, எல்லாரும் பாராக்கள் அந்த சனசமூல்யத்துக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இந்த சில உதவி திட்டங்களை நாங்கள் தீர்மானித்து நடைமுறைப்படுத்திக்க சில வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ நான் 2014 ஆம் ஆண்டு தலைவராக வந்த காலகட்டத்தில்
அந்த இடம்பெயர்ந்து 2009 வெளியிலிருந்து வந்த ஆக்கள் அப்படி என்று சொல்லியும் எங்களோட கிராமத்திலேயே வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜனங்களையும் வந்து கிட்டத்தட்ட எங்கட ஊரில் ஒரு 300 குடும்பம் இருக்கும். ஆனால் 10 விதமான 30 குடும்பத்தை கிட்ட உண்மையாக மண் வீட்டிலேயே இருந்த சும்மா மண் வீட்டோட மழை நேரம் எல்லாம் சரியான கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது. அப்போ அந்த மழை நேரம் வர்ற ஆக்களுக்கு அது ஒரு கவலை அளிக்கிற விடயமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போய் பல இளைஞர்கள் நல்ல வசதியோடு இருக்கணும். இப்போ அவர்களுக்குள்ளேயே கட்டமைப்புகள் இருந்தது. அப்போ உலக ரீதியாக அந்த அவை தங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு கொண்டு எங்களோட நான் 2014 நான் தலைவராக வந்தபோது எனக்கு என்னோட தொடர்பு கொண்டவர். ஆனால் அதற்கு முதல் ஆண்டே எங்களுடைய அண்ணர் ஒருத்தன் தலைவராக இருந்தவர். அவற்ற காலத்தில் நான் நிகழும் ஆடி ஆவணி மாதங்களில் அந்த வீட்டு திட்டம் பற்றியே பிரஸ்தாபிக்கப்பட்டு அது சென்சமில்லத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வீட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ 2013 கூட நாங்கள் நான் கார்த்திகை மரவழி மாதத்திலே மழை காலம் அப்போ அந்த எங்களுடைய அண்ணர் தலைவராக இருக்க ஒரு வீட்டுக்கு அத்திவாரமிடப்பட்டது. ஆனால் 30 வீடு கட்டுவதாக நாங்கள் யூகிச்சிருந்தனால் அதில் வேறு நிதி பங்களிப்புகள் அரசாங்கம் சார்ந்த பங்களிப்பு அரசாங்கம் வண்டி இல்லை. எங்களுடைய அங்கத்தவர்கள் மட்டும்தான் வெளிநாட்டிலிருந்து காசனுப்பி அதை செய்து அப்போ அந்த காலத்தில் 5 வீடு செய்து நாங்கள் பரவலாக அதோடு சேர்ந்து அந்த எனக்கு முதல் தலைவராக இருந்தால் தான் தனியாக 5 வீடு கட்டி கொடுத்தவர் அவர் தங்கரப்பள்ளி. அதுபோல இனி ஒவ்வொருத்தரும் தங்களை சொந்த காரணத்துக்கு தனித்தனியாக வீடுகள் கட்டி இல்லை 30 வீட்டில் தான் தெரிவு செய்யப்படும். நாங்கள் செலக்ட் பண்ணேக்க கஷ்டப்பட்டார்கள் தான் அதை செலக்ட் பண்ணது. இப்போ அதில் அந்த சொந்தக்கார வீடுகளுக்கு ஒவ்வொருத்தர் வெளிநாட்டில் நிற்கிறவங்க தாங்களே பொறுப்படுத்து ஒவ்வொரு வீடுகள் கட்டி கொடுத்தவர். அதால ஒரு 20 பேருக்கு மேற்பட்ட வீடுகள் எங்களுடைய வெளி புலம்பெயர் உறவுகளால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட அரசாங்கத்தின் வீடு திட்டங்களும் வரைக்கும் எங்களுடைய சரசமூலி அமைச்சு பார் செய்து அவர்களுக்கும் வீடு கொடுத்து கிட்டத்தட்ட இப்போ 25 வீட்டுக்கு மேலே கட்டி முடிக்கப்பட்டாரு. அவன் பேரத்திலோட புதுசாக வரும் அதை நாங்கள் செய்து முடிப்போம். நீங்கள் எங்களுடைய வந்து என்ன போயிட்டு என்றதுக்கு உங்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, இன்றைய நாளில் கைதடியில் இருக்கிற ஒரு சில விடயங்களை பார்த்துருக்கிறேன். இவ்வளவும் தான் கைதடியான்னு சொல்லி கேட்டால் இல்லை. கைதடின்றது ஒரு பெரிய பரந்த பிரதேசம். நாங்கள் மலைக்குள்ளே மாட்டப்பட்டதால் ஒரு 2 மணித்தியாலத்துக்கு மேலே நாங்கள் தாமதம் அடைஞ்சிருக்கிறோம். இதை விட இன்னும் நிறைய கைதடியில் இருக்குது. அந்த இடங்கள் உங்களுக்கு தெரியுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய தொடர்பெண் இருக்குது. அந்த தொடர்பெண் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு தம்பி கைதடியில் இந்த இடத்துக்கு போனால் இது இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் அது இருக்குன்னு சொல்லுவீர்களாக இருந்தால் நான் அந்த இடங்களை இனி எதிர்வருகின்ற காலங்களில் பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதை விட வெவ்வேறு ஊர்களில் நீங்கள் வசிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய ஊரையும் காணொலி எடுத்து போடுவோம்னு யோசிப்பீர்களாக இருந்தால் என்னோட தொடர்பு கொண்டு அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கைதடி என்று வரும்போது நான் அப்படியே இந்த பக்கமாக நேராக போய் கைதடி சந்தி அதுக்கங்கால ஒரு கோயில் பார்த்துருந்தோம். அந்த கோயிலெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதை விட கைதடி என்று பெயர் வாரதுக்கான காரணத்தையும் அந்த ஐயாங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுவும் ஒரு நம்பிக்கையான விஷயம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. என்னென்னு சொன்னால் அவர் வந்து பிள்ளையார் இருந்தவர்னு சொல்லாமல் பிள்ளையார் சிலை இருந்தது, அதனுடைய கை தரைக்கப்பட்டது அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். நன்றி. இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.